வலிமை அப்டேட். இதுக்கு மேல பொறுக்க முடியாது தலை என பொங்கிய வினோத். தலை அஜித் நடிப்புல அவருடைய 60வது படமா உருவாகி வரும் படம் தான் வலிமை. இந்த படத்தை வினோத் இயக்கி வராரு. ஆனா வலிமை படத்தின் அப்டேட்களை பத்தி எந்த பிரபலங்களும் படக்குழுவினரும் தகவலை பகிர்ந்து கொள்ளாம இருந்தாங்க. இதனால கோபமடைந்த தலை ரசிகர்கள் வலிமை படத்துல அப்டேட்களை எப்படியாவது கொடுங்க அப்படின்னு தினந்தோறும் சமூக வலைதளங்கள்ல கோரிக்கைகளை வச்சுட்டு வராங்க. ஆனா அதையெல்லாம் கண்டு கொள்ளாம படக்குழு படத்துல முடிக்க வேண்டிய காட்சிகள் கவனம் செலுத்தி வராங்க. இன்னும் சில மாதங்கள்ல படப்பிடிப்பு முடிந்து திரையரங்கில் வெளியாகும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. தலை அஜித் நடிப்பில் வலிமை படம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே படப்பிடிப்பு நடைபெற்று வருது. ஆனால் இன்னமும் முடிந்த படம் இல்லை. இன்னும் 10 நாட்கள் படப்பிடிப்பு பாக்கி இருக்குதான். வலிமை படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் வெளிநாட்டில் தான் படமாக்கப்பட வேணும் அப்படின்னு வினோத் விடாப்பிடியாக இருக்கிறதுனால தற்போது வெளிநாட்டு பயணத்திற்கான அனுமதிக்காக படக்குழுவினர் காத்துட்ருக்காங்க. ஜூலை மாதம் முதல் வாரம் வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் இரண்டையும் சேர்த்து வெளியிட போவதாக பேச்சே கிளம்பியிருக்கு. இதில் மிக தீவிரமாக இருப்பது வினோத் தானா, அவரால் தான் இந்த தாமதம் அப்படி இப்படின்னு வர கிளம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஆகஸ்ட் மாதம் டீசர், செப்டம்பர் மாதம் ட்ரைலர், அக்டோபர் மாதம் இறுதியில் படம் ரிலீஸ், இதுதான் அவங்களுடைய ஒரே திட்டமா. தற்பொழுது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருது. இந்த தகவலால் தல ரசிகர்கள் கொண்டாடத்தில் இருந்துட்டு வராங்க. அதே போல் சமீபத்தில் யுவன் சங்கர் ராஜாவும் வலிமை படத்தோட அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதாவது இந்த படத்தில் வரும் ஓப்பனிங் பாடல் மிக அருமையாக வந்திருக்கு அப்படின்னும், இந்த பாடல் முழுக்க முழுக்க இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய இசையில் உருவாக்கியிருக்கிறாராம். மேலும் அம்மா பாடல் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும், இந்த பாடல் வரிகள் ரசிகர்களுக்கு ஒரு புது உணர்வை தரும் அப்படின்னு அவர் அந்த உரையாடல்ல சொல்லியிருந்தாரு. தற்போது இந்த தகவலை கேட்டு தல ரசிகர்கள் சமூக வலைதளங்களை கொண்டாடி வராங்கன்னு தான் சொல்லணும்.